ஜெகமே தந்திரம் படத்துக்கே ஒரு தந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் லேட்டஸ்ட்டாக நடந்திருக்குது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீவைண்ட் போயிட்டு வருவோம். சூரடை போற்று மாஸ்டர், இதுக்கப்புறமா ஜெகமே தந்திரம் அப்படின்னு எல்லாரும் குஷாலாக இருக்கும்போது இந்த கொரோனா பஞ்சாயத்தில் சூரடை போற்று ஓடிடியில் ரிலீஸ் ஆகி தியேட்டர் ரிலீஸில் செலிப்ரேட் பண்ணுறோம் பின்றோம் அப்படின்னு நினச்சவங்க காலை வாரிச்சு. அந்த டைமில் நம்ம தனுஷ் படமான ஜெகமே தந்திரம் படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா கோலிவுட் வட்டாரத்தில் தகவல் பரவிச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வந்தால் தியேட்டரில் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸும் அரசல் புரசலாக கோலிவுட் வட்டாரங்களில் வந்திருந்தது. அப்டேட்ஸ் எல்லாம் இப்படி தாறுமாறாக வந்துட்டு இருக்க, ஆஃப்டர் கொரோனா இட்ஸ் அ மாஸ்டர் தி பிளாஸ்டர்னு மாஸ்டர் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி தியேட்டருக்காரங்க கொஞ்சம் வசூலெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பெருமூச்சு விட்டபடி உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படி எப்படி கம்முன்னு உங்களை சிட்டிங்கில் விடுவோம்னு ஜெகமே தந்திரம் ஆன் ஓடிடி அப்படின்னு நியூஸ் வர பிப்ரவரி 14th இல்லை மார்ச் 1 அப்படிங்கிற கால்குலேஷன்ஸும் ஒரு புறம் இருக்க, என்னது மறுபடியும் ஓடிடியா அப்படின்னு தியேட்டர் ஓனர்ஸ் விழிப்பிதுங்கி விழிச்சுட்டுருக்கா. ஒரு பக்கம் இந்த கதை ஓடிட்டு இருக்க, மாஸ்டர் படத்தோட தியேட்டர் கலெக்ஷன் கணக்கு எங்களுக்கு கராராக வரல அப்படின்னு மாஸ்டரோட கோ ப்ரொடியூசர் லலித் குமார் அவர்கள் மாஸ்டர் படத்தை ஓடிடிக்கு கொடுத்தாரு. இந்த கணக்கு கஷ்டங்களுக்கு தானோ என்னவோ ஜெகமே தந்திரமும் ஓடிடியில் வருது அப்படின்ற பேச்சும் கோலிவுட் டவுனில் டாக்கா போய்கிட்டு இருக்குது. தியேட்டரில் வந்தால் நல்லா இருக்கும்பா, மக்களோட மக்களாக நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நம்ம தனுஷ் அவர்களும் ரீசெண்டாக ட்விட் போட்டிருக்காப்புல. ஜெகமே தந்திரம் ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா இதில் தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். இருந்தாலும் சில ஜனக்கூட்டம் ஓடிடி ஜெயகேனும் சொல்லுவாங்க வேற. ஸோ விஷயங்கள் இந்த மாதிரி விவகாரம் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் ஓடிடியில் பெரிய படங்கள் வரும்போது தியேட்டரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க, எப்பவும் கலகலப்பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மீடியா பட்டினம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.